வணக்கம் குமரி மின்னல் சிலம்பாலையிலிருந்து மின்னல் சந்திரன் ஆசான் இப்போ நம்ம வந்து லெமோரியா பீச்சுக்கு வந்திருக்கோம் இது ஏன்னா சில ஆய்வுகள் பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக நம்ம வந்து வந்திருக்கோம் இப்போ நேராக வந்து என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து நேரம் உள்ளே போக போகிறோம் வாங்க நம்ம தொடருவோம் சரி வாங்க வணக்கம் குமரி மின்னல் சிலம்பாலையிலிருந்து மின்னல் சந்திரன் ஆசான் இப்போது வந்து கேரளாவிலேருந்து மாஸ்டர் வந்திருக்காங்க வாங்க என்னுடைய நண்பர் வந்திருக்காரு இவர் கேரளா மாஸ்டர் இவர் வந்து கேரளாவில் மிகப்பெரிய ஒரு ஆசான் நிறைய டூர்னமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய போட்டிகள் நடத்தி பல சாதனைகளுக்கும் பெற்று பல பரிசுகளை பெற்று ஸ்டூடெண்ட்டுகளும் பரிசாக பெற்று கொடுத்துட்ருக்காங்க ஒரு வைத்தியர் மிகப்பெரிய வைத்தியர் அவர் வந்து என்னுடைய மின்னல் சந்திரனை என்னை பார்க்க வந்திருக்காரு அவருக்கு நன்றி இப்போ அவருடைய பேர் சொல்லுங்க சாத்தியமாக டீம் பேர் சொல்லுங்க களரி ம் களரி பேர் சொல்லுங்க குமரி மின்னல் சிலம்பாலயத்தில் வந்துட்டு ஞான் குமரி கண்டத்திலுள்ள வித்திகள் கற்றுக்கேன் അപ്പോൾ എൻ്റെ ഒരു കളരി സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നതിനൊക്കെ ആശാനമായിട്ട് പുതിയ കളരി സണ്ണീസ് കളരീസ് കുമരി മാർഷൽ ആർട്സ് ഇതിപ്പോൾ நாங்கள் இங்கே தொடக்கிறதா இருக்கிறோம் ஆசானுடைய தலைமையில் அதுவும் நடக்குது நம்மளும் குமரி பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஆசானும் சேர்ந்து அதில் பயணிக்கிறாரு அவர் கூட நம்மளும் பயணிக்கிறோம் இதே மாதிரி நிறைய ஆசாமாக்கு நம்ம கூட இருக்காங்க இவங்க மட்டும் இல்லை நிறைய ஆசாமாக நம்ம கூட இருக்கிறாங்க அந்த பயணம் தொடரும் மேலும் நல்ல நல்ல விஷயங்கள் பொதுமக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல கருத்துக்கள் நல்ல தரம் வாய்ந்த சிலம்பம் தரம் வாய்ந்த அணிமுறைகள் இதெல்லாம் உங்களுக்கு வழங்கப்படும் இதெல்லாம் நாங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம் இது அதுக்கு என்னென்னா லெமோரியாவில் நம்ம நிற்கிறோம் லெமோரியா பீச்சில் நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம் ஏங்க வந்திருக்கோன்னா லெமோரியாங்கிறது வந்து இது லெமோரியா இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு லெமோரியா இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருந்து இலங்கையோட இணைந்து இருந்து ஒரு கண்டம் அழிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டம் போயிடுச்சு அது லெமோரியா போயிடுச்சு அங்கே தான் என்ன ஆயிடுச்சுன்னா பழைய நூல்கள் அதாவது நம்முடைய முனிவர்கள் ஞானிகள் எழுதி வச்ச நூல்கள் நம்முடைய அடிமுறைகள் நம்முடைய உண்மையான பயிற்சிகள் ஏடுகள் எல்லாமே வந்து அந்த இதில் போயிடுச்சு சரியா அப்புறம் வந்து ராவனுடைய வரலாறுகள் ராவனுடைய மர்மங்கள் எல்லாமே போயிடுச்சு ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் தான் இப்போ நமக்கு தப்பி நம்மகிட்ட வந்திருக்கே தவிர அந்த ஒரிஜினாலிட்டி வந்து இப்போ இல்லை இப்போ வந்து நம்ம ரெண்டாவது லெமோரியாவில் நம்ம இருக்கிறோம் முதல் லெமோரியா போய் அது கடற்குள்ளே இருக்குது ரெண்டாவது லெமோரியாவில் நம்ம இருக்கிறோம் அப்போ அந்த அளவுக்கு நமக்கு இந்த கலை இருந்திருக்கு ஒரிஜினாலிட்டியாக இருந்திருக்கு இப்போது கலை இருக்குது அது ஒரு அந்த அந்த கலையிலேருந்து ஒரு 40% தான் இப்போ இருக்குது 60% வந்து இல்லை அப்போது அந்த 40-40% நம்ம வந்து பண்ணும்போதே பெரிய விஷயமா இருந்ததுன்னா 60% கூட சேர்ந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த காலத்தில் தூண் சிலம்பெல்லாம் பண்ணியிருக்காங்க சரியா தூண் சிலம்பம் பண்ணியிருக்காங்க உரிமைன்னா ஒரு 90 அடி வாள் 90 அடி சுருள் வாள் பண்ணியிருக்காங்க 90 அடி வாள் பண்ணியிருக்காங்க 15 அடி வாள் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இப்போ இங்கே இல்லை சரியா இதெல்லாம் அழிஞ்சு போச்சு இப்போ அதெல்லாம் வந்து 2 அடி கம்பு 2 அடி குறுந்தடி கம்பு அப்புறம் 6 அடி கம்பு இந்த மாதிரி தான் இருக்கே தவிர கத்தியெல்லாம் வந்து ஒரு 1.5 அடி கத்தி இந்த மாதிரி தான் இருக்கே தவிர பெரிய அளவில் இல்லை அந்த அளவுலலாம் கையில் உரை போட்டு கத்தி பிடிச்சிருப்பாங்க அது பெரிய விஷயமா இருக்கும் அது இப்போ வந்து இல்லை அதனால் நம்ம வந்து மீண்டும் அதை மீட்டெடுப்பதற்காக நம்ம ஒரு பயணத்தில் இருந்துகிட்ருக்கோம் அதுக்காக நம்ம வந்து லெமோரியாவுக்கு ரெண்டாவது லெமோரியாவுக்கு வந்திருக்கோம் சரியா அதுக்கப்புறம் குமரிக்கண்டம் வந்து போய் இப்போ ரெண்டாவது வந்திருக்கு அதனால் மறுபடியும் இந்த குமரிக்கண்டத்திலிருந்து நம்ம வந்து தொடங்குகிறோம் தொடங்கி மறுபடியும் இதை வந்து இன்னும் சில செய்யாத விஷயங்கள் ஆசாமார்கிட்ட நம்ம ஆசான்களுடைய குருக்கள்கிட்ட நம்ம படித்த விளையாட்டில் கலை அந்த கலையை மேன்மைப்படுத்துறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அதுக்கான முதல் படி இது நாங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம் அது கரெக்டு தான் ஆனால் இன்னும் இதுலேருந்து இன்னும் அதிகமாக நம்ம வந்து பண்ணணும்னு ஒரு ஆசான்னு சொன்னாங்க அது மூலமாக நம்ம வந்து வந்திருக்கோம் ஆசான் நம்ம கூட இருக்கிறாரு நம்ம அவர் கூட இருக்கிறோம் இணைந்து பயணிக்கிறோம் இதுவும் இன்னும் என் கூட ஒரு 5 ஆசாமாக இருக்காங்க எல்லாம் சேர்ந்து பயணித்து நம்ம வந்து பண்ணுறோம் எல்லா ஆசாமாருடைய பங்களிப்பும் அதில் இருக்கும் என்னுடைய பங்களிப்பு மட்டும் இல்லை எல்லா ஆசாமாருடைய பங்களிப்பும் அதில் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க நன்றி வணக்கம் குமரி மின்னல் சிலம்பாலயத்திலிருந்து மின்னல் சந்திரன் ஆசானுடைய பிரதான சிஷ்யன் விமல் பேசுகிறேன் உங்கள்கிட்ட இவர் வந்து சங்கனாச்சேரி சாதிவ் மேத்யூ மாஸ்டர் ஆசான் வைத்தியர் பல விஷயங்கள் அறிந்தவர் இவர் வந்து நம்ம கூட வந்து பயணிச்சிட்டு இருக்கிறாரு குமரி கண்டத்தை பற்றி வெளியில் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. நம்மளோட பதிவீடு குமரி கண்டத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தோடு வந்திருக்காப்புல. மற்ற பல விஷயங்கள் இருக்குது, நம்ம கூட சேர்ந்து பயணிச்சிட்ருக்காரு. முதலாவது குமரி கண்டம் நாஞ்சில் நாடு அப்படிங்கிற ஒரு இதில் இருந்ததை தான் இப்போ வந்து ஆங்கில பெயரிட்டு அதை லெமோரியான்னு மாற்றி அமைச்சு அவங்க ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. எல்லாம் இருக்கட்டும், நாஞ்சில் நாட்டு விஷயங்கள் நிறைய இருக்குது. குமரி கண்டத்தில் அழிந்த விஷயங்கள் நிறைய மறைஞ்சிட்டு. ஆசான் சொன்ன மாதிரி 40% தான் கலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்மகிட்ட இருக்குது, அதை வெளியில் கொண்டு வரல, யாருமே கொண்டு வரல. ஏன்னா ஒவ்வொரு ஆசானோட ஒரு ஈகோ, அவங்க பெரியவங்க இவங்க பெரியவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தாலேயே பாதி மங்கிட்டு. இப்போ நம்மகிட்ட இருக்குது, அதை நம்ம வெளியில் கொண்டு வருவோம். நம்ம குமரி மின்னல் சிலம்பாலயத்தில் பார்க்குற அனைத்து சப்ஸ்கிரைபர்களும், நான் சன்னீஸ் கலரி குமரி மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்ட்டு ஆசா ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதை நீங்கள் வந்து எங்கள் சேனல் லிங்கில் நாங்கள் பதிவிடுறோம், அதை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. வர்மம், அடிமுறை, தற்காப்பு, வைத்தியம் அனைத்து விஷயமாக எல்லா சம்பந்தமாக வரும். நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.